ஃபேமிலியோட சேர்ந்து வந்து வேலவன் ஸ்டோர்ஸ் ஜாலியாக ஷாப்பிங் பண்ணுங்க. பிகாஸ் ரொம்ப சூப்பரான பைசா அண்ட் யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி ஷாப்பிங் அட் வேலவன் ஸ்டோர்ஸ். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நல்ல வேஷம் தயாரிக்க முடியாதுங்க இனிமேல். சினிமாவில் இப்பெல்லாம் நல்ல விஷயம்லாம் உருவாக்க முடியாது. அதுவாக வந்தால் உண்டு, நம்ம பண்ணிக்கிட்டே உண்டு, அவ்வளோதான். ஏன்னா எங்கே நீங்கள் நல்ல விஷயம் பண்ண போகிறீங்க? ஒரு வில்லன் எடுத்துக்கிட்டால் ஹீரோவே வில்லன் பண்ணிடுறாரு. சரி, ஒரு கவர்ச்சி ஆட்டம் ஆடணும் பார்த்தா ஹீரோயினே ஆடிடுது. எங்கே நீங்கள் உருவாக்க முடியும்? அப்புறம் அப்பா அம்மா கேட்டால் அவர் ஹீரோவே அப்புறமா இன்டர்வியூ மேலே ஃபாதர் ஆகிடுறாரு. எங்கே எங்களுக்கு வேலை இருக்குது? அதனால தான் எங்கள் வேலையெல்லாம் டிவியில் வந்து பொம்பளைங்க செய்யுதுங்க. குடும்பத்தை கெடுக்கிறது, புருஷனை கெடுக்கிறது, எல்லாரையும் கெடுக்கிறது, கொள்றது. இந்த கெடுக்கிற வேலையில் நாங்கள் எது எது படத்தில் செஞ்சோமோ அதெல்லாம் சினிமா சின்ன திரையில் செய்கிறாங்க. சரி, அங்கே போய் கெடுக்கலாம்னு பார்த்தா நமக்கு மேலே கெடுக்கிறவங்க இருக்காங்க, பொம்பளைங்க அங்கே. அதனால் அன்பு சகோதரர் சுசீந்திரன் அவர்களுக்கு பாருங்கள், இவ்வளோ பெரிய விஷயமாக பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ சொன்னதுலேருந்து கூப்பிடுவோன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இல்லை சுசீந்திரன் யோசிப்பார், அப்போ கூட நல்ல வேஷம்தான் உருவாக்குவார். எதுவுமே இல்லை, இல்லை நல்லது கிட்ட இருக்காது. இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் என்னுடைய எல்லாருமே நண்பர்கள் தான் எனக்கு. ஏன்னா எனக்கு ஆகிடுச்சு, 49 வருஷம் ஆயிடுச்சு சர்வீஸ் சினிமாவில். அப்போ இவங்களெல்லாம் தெரியாதா என்ன? எல்லோரையும் தெரியும், யூடியூபர்ஸ் ஆஃப்கோர்ஸ், என்னை வாழ வைத்து கொண்டு இருப்பவர்கள் அவர்கள். அவங்க தான் ஏதாவது ஒரு அக்கப்புறம் போட்டு போடுறாங்களே, என்ன பஸ்ஸில் இருக்கிறவன்ட்டு யாரையும் திட்டிருக்கேன்டா. அவளை பார்த்தா ஒன்றுமே திட்டலை, எல்லாரையும் வாழ்த்தியிருப்பேன், அது வேறு. ஆனால் இருந்தாலும் என்னை பார்க்க வைக்கிறாங்கல்ல யூடியூபர்ஸ் தான். அதனால தான் இப்போ கூட ஒரு சகோதரனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் நீங்கள் ஒரு பேட்டி கொடுக்கணும். என் பேட்டியில் ரிலேட்டடாக இருக்குது. எந்த ஹெட்டிங் போடணும்னு நீ அவ்வளோ தானே, நான் இப்போவே ஒரு 4 கேப்ஷன் கொடுக்குறோம் போட்டுடுறான்னு சொன்னேன். எதுக்காக சொல்கிறேன்னு, வாழ வைப்பது மிகவும் சிரமமான விஷயம். அது மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாழ வைக்கணும். அதனால தான் இதில் ராஜலட்சுமி அவர்களை, இவங்களை அந்த பாரதின்ற வேஷத்துக்கு அந்த டைரக்டர் செலக்ட் பண்ணியிருக்காருல்ல. நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டேன், படை எப்படி இருக்கோ எதாக எனக்கு தெரியாது, நான் பாரதியுடைய ஃபாதராக நடிக்கிறேன்லாம் சொன்னார். அதெல்லாம் ரைட்டு. ராஜலட்சுமியை போட்டிருக்காரு, கதை சொன்னார். இப்போவும் சொல்கிறேன், தமிழ் இண்டஸ்ட்ரியில் வராத கதை. என்னுடைய 49 ஆண்டுகால அனுபவத்தில் நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி கதை. பாலமுருகன் இந்த கதையை அமைச்சவர் மாதிரியே தெரிய மாட்டார், ரொம்ப நல்லவனாக நடிப்பார். இல்லை, நல்லவனாக நடிக்கிறது தான் முதல் படம் தானே, நடிப்பு தானே. ரெண்டு இந்த படம்லாம் ஹிட்டானவனை தான் அவரை பார்க்க போகிறேன் நான், எப்படி இருக்காருன்னு. ஒரு மாறுதலாக இருக்காரா இல்லை அப்படியே தான் இருக்காரான், இல்லை இந்த சினிமாக்குனே ஒரு பொய்யை சொல்லிகிட்டு இருப்பேன் அது மாதிரி இருப்பாரா என்ன எதுன்னு பார்க்கணும். பட் இஸ் எக்ஸல். நான் எங்கள் ப்ரொடியூசர்கிட்ட கூட சொன்னேன், ஜீவானங்கிட்ட கூட சொன்னேன், ஜீவானா இந்த டைரக்டரை பாராட்டித்தானே ஆகணும், ஏன்னா இவ்வளோ தைரியமாக இந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கான் பாருங்கள். அதுக்கு ராஜலட்சுமி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் டாப். வேறு யாராக இருந்தாலும் வேறு யாரையாவது ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சார். இப்போ இந்த இது ஓப்பன் பண்ணாங்க, இதை ஓப்பன் பண்ணும்போது ராஜலட்சுமி ஃபோட்டோ போட்டோ வியாபாரம் ஆகிடுமா சினிமாவில்? ரஜினி சார் மூஞ்ச போட்டாலும் இழுக்குது, ஆனால் ராஜலட்சுமி மூஞ்ச போட்டிருக்காங்க தைரியமாக. ஐ அப்ரிஷியேட் தட். ஏன்னா சும்மா சொல்லி பிரயோஜனம் இல்லை, மிக அற்புதமான இந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற ஒரு கதாநாயகி. அது கூட இப்போ குத்து விளக்கு ஏற்ற மாதிரி கூட கூப்பிட்டுச்சு அவங்க வீட்டுக்காரர் செந்தில், வாங்க வாங்க இது முதல் படமா இப்படி தான் இழுப்பேன், அடுத்த படத்துக்குள்ள அவரை கூப்பிட்டு வரையா பாரு முதல்ல. ஆனால் கூப்பிட்டு வராத தொல்லை, இது எதுக்கு புரிச்சுன்னு கூப்பிட்டு வந்துக்கிச்சு தொல்லையை கூடவே. ஏன்னா நீ நினைக்கிற ப்ரொடெக்ஷன், இட் இஸ் நாட் அ ப்ரொடெக்ஷன், யூஆர் யுவர் ப்ரொடெக்ஷன். யாருமே ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, கடவுளே நினச்சாலும் சரி. அவனை சினிமா மட்டும் இல்லை, ஆஃபீஸில் சரி, அரசியலில் சரி, எல்லா இடத்துலையும் சரி, நாம் நம்மை காப்பாற்றி கொண்டால் தான் முடியும். இல்லை நம்ம அவரை நீங்கள் நினைக்கிற அளவில் கவுத்து விட்டு போயிடும் ஜாகிரதை. ராஜலட்சுமி இஸ் அ வெரி குட் இதயம்.
அதே மாதிரி இருக்கணும். இந்த ரெண்டாவது படம் இந்த படம் ஓடும் நினைக்கிறேன். உண்மையில் நல்லா ஓடும். இது அவாடை அதெல்லாம் வந்து தொலையும். இதில் இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா பிடிக்கணுமே. ஐயோ 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 சினிமாக்காரர் இருக்கானே ஏற்றி விட்டுருவோம். நீங்கள் தாங்க, நீங்கள் உங்கள் கையில் நீங்கள் இல்லாமல் சினிமாவே கிடையாதுங்க. நம்மளை நல்லவனாக இருப்போம். ஏற்றி விட்டு தெனாவிட்டா கீழே பார்க்காம நடந்து போய் எப்போ தடுக்கி விடுவோமோ அப்போ தான் பார்ப்போம். சினிமா டேஞ்சரான வரல. நான் உனக்கு சொல்கிறேன், இந்த கேரக்டர் எக்ஸலன்ட் கேரக்டர், இதே மாதிரி கேரக்டர் செலக்ட் பண்ணிடு. செலக்ட் பண்ணாலே போதும் உனக்கு. நீ டான்ஸ் எல்லாம் ஆடி பார்ப்பாங்களான்னு நினைக்க, ஒருவேளை எதிர்காலத்தில் பார்ப்பாங்க இருக்கலாம். இப்போ இந்த கேரக்டருக்கு பாருங்கள், இந்த கேரக்டர் நீ செஞ்சிட்டேன்னா இது எப்படின்னா, உனக்கு சொல்கிறேன் ராஜலட்சுமி, ஐ மேன் அட்வைஸ் டு யூ, என்னுடைய 49வது வருஷம் 400 படம் முடிச்சிருக்கேன். திமிரில் சொல்கிறேன் நான் உனக்கு. நானும் பம்பாய்க்கு போனேன் ஹைதராபாத்லேருந்து. பம்பாய்க்கு போகிறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். வைசாக்லேருந்து யார், நானும் சோமியாஜலு, இந்த சங்கராபுரண சாஸ்திரியார் நடித்தார் அவர், ரெண்டு பேரும் வந்து நின்னோம். பாம்பேக்கு ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு போகிறப்போ நான் நாடகம், அவர் வேறு ஏதோ ஒர்க்குக்கு போகிறார். அவர் இஸ் அன் அசிஸ்டன்ட் கலெக்டர் வேறு. ஸோ நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். ஃப்ளைட்டு வந்து ஒரு 3 மணி நேரம் லேட்டு சார் சொன்னாங்க. இவர் ஒன்று அதோ ரவி வஸ்தாரா, பாரக் வெல்தம். ஆ வஸ்தேன் சார். நான் பாரனா எனக்கு தான் இருக்குது. அவருக்கே கம்பெனி இருக்காரு, நம்மளை கூப்பிட்றாருவா போகலாம். அவரோட போயிட்டேன் பாரில் உட்காந்து. இவர் ரொம்ப செயின் ஸ்மோக்கர் போல இருக்குது. சிகரெட் பிடி பற்ற வச்சிட்டாரு. பற்ற வச்சுட்டு நான் சிகரெட் மட்டும்தான் பிடிக்கல, ஏன்னா அவர் எதற்க கொஞ்சம் இந்த அவமரியாதைன்னு எல்லோரும் கற்றுக் கொடுத்துட்டாங்களே அதனால். அப்புறமா ட்ரிங்க் ஊற்றினார். குடிக்கிறவங்க ஒருத்தன் வந்து அவர் கையை பிடிச்சிக்கிட்டான் சார். ஒத்து சார், ஒத்து சார், ஒத்து சார், மீர் சங்கராபரண சாஸ்திரி சார், இது ஒத்து சார். இது குடிக்க விட மாட்டான்டால. அந்தாலும் எத்தனை வாட்டி தான் வாயை துறப்பார் மூடுவார், வாயை துறப்பார் மூடுவார். ஆனால் பிடிக்கிறான், அவனுக்கு ஏறி போச்சு. ஆனால் அவனுக்கு கிளியராக சொல்கிறான், நீ சங்கராபரண சாஸ்திரி இது பிடிக்காத, இந்த கையில் சிகரெட் வச்சுருக்காரு, அதை எடுத்துகிட்டு வரல வாய்க்கு, இதையே எடுத்துகிட்டு போகல. டேய் அப்படி சொல்கிறாரு. நான் உன்னை யோ போய் தெரியல சார் அழுகுறானா, தெரியல சார் தேவடு சார் யார் இவர எத்திரம் பாருங்க, ஏற்றி விட்டான். இதுதான் சினிமா. உனக்கும் சொல்கிறேன் ராஜேஷ், இந்த பாரதியை நடிச்சுட்டு நீ அடுத்த படம் என்ன படம் என்ன விஷயம் செய்ய போகிறேன் எனக்கு தெரியாது. பட் டெஃபினட்டாக இந்த கதையினுடைய கேரக்டர் உன்னை பாதிக்கும். ரொம்ப பாதிக்கும்னா நீ நடிக்கவே வேணாம், சும்மா வந்து நின்னா போதும். நீங்களாம் பத்திரிக்காரங்க ஹெல்ப் பண்ணுங்கள். தமிழ் பொம்பளை இல்லை, தமிழ் பொம்பளை இல்லைன்னு சொல்கிறேன். இதுக்கு மேலே ராஜலட்சுமி மேலே யாரையா தமிழ்ச்சி வேணும் இல்லை? நான் செந்தில்கிட்ட சொல்லியிருக்கேன், என் படத்தில் பாடணும் அப்படியே முள்ள மனசில் வச்சுருக்கேன், அந்தால போடணும்னு. ஏன்னா அந்த அழகாக இருக்கான். இப்போ தான் கருப்பாக இருந்தால் நடிக்கலம்மே, முந்தி தான் கருப்பாக இருந்தால் நடிக்கக்கூடாது. இப்போ இந்த கருப்பில் ஈஸி, இதெல்லாம் கொஞ்சம் வெளுப்பு தான். ஏன்னா நிச்சயமாக அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் நினச்சிக்கிட்டு இருந்தது செந்திலுக்கு படம் வந்துடும் நினச்சா, என் ட்ராக்கே வேறு இருந்து இந்த பக்கம் ராஜலட்சுமி வந்துருச்சு. அழகான ஒரு அதாவது அந்த கேரக்டர் தான் பாரதின்ற பேர், அந்த கேரக்டர் பேர் டெஃபினட்டாக அந்த ஹோல் ப்ரைடு கோஸ் டு டைரக்டர் தான். அதில் இந்த ஜீவா அண்ணனை நான் ஏன் பாராட்டுறேன்னா, இந்த படம் எடுக்க முன் வந்தார் பாருங்க, அதுதான் எனக்கு பெரிய விஷயம். அவரும் விஷயம் தெரியாமல் இல்லை, அதெல்லாம் கராரான ஆள் அவர். இது எப்படி வரும், இது எப்படி வரும், அது எப்படி வரும், இது எப்படி வரும். நேற்று நைட்டு ஒரு 10 நிமிஷம் என் வீட்டில் வந்தார், என்னை புழிஞ்சு எடுத்துட்டார். இப்படி இருக்குமா படம் அப்படி, அவருக்கு அந்த ஆராய்ச்சியில் இருக்கார். அப்போ கூட நான் சொன்னேன் அவர்கிட்ட, இந்த படம் பெருசாக ஓடிடும், தயவுசெய்து ராஜலட்சுமி ஒரு 3 படத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரிலாம் கிடைக்காது, சான்ஸே கிடையாது. பெரிய அளவில் தூக்கிட்டு போயிடும். நீ வேணால் பாரு,
அப்போ என்ன நினைப்பு இல்லை. ஆமாம், அந்த ராதா சொன்னான் யான் உட்காருமா உட்கார, இப்போ இப்பெல்லாம் நிற்பீங்க எல்லாம் மாவனே, இந்த படம்லாம் ஓடட்டும், அப்புறமா நிற்கிறியா இல்லை எங்களை நிற்க வைக்கிறியான்னு பார்ப்போம். ஏன்னா இது ஒரு ஒரு கெட்ட ஜாதி லைன் இது, அதுக்காக சொல்கிறேன். உனக்கு தெரியாது இது நம்மளுக்கு நல்லவனை போய் கெட்டவனாக கேட்டு வந்தது இந்த லைன், அது அடுத்தவங்களுக்கு பார்க்குறதுக்கு கெட்டவனாக தெரியும், அதுக்காக சொல்கிறேன். எல்லோரும் நல்லவங்க தான் பாவம் சினிமாவில். இப்போ கூட ஒரு சிலர் சொன்னாங்க, நான் சார் வீட்டுக்குள்ளே போய் அவரை பார்க்கவே முடியல சார், அவர் பிஏ இந்த பிஏ இந்த பிஏ மேனேஜரு இதெல்லாம் இந்த சினிமாவில் வந்தால் தான் வரும், அதுக்கு முன்னாடி அனாமல் தான் சுற்றுவோம், ஒரு ரூபாயை கேட்க மாட்டோம். புரியுதா உனக்கு? அதாவது நான் கடைசி வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் சரி, நான் சொன்னேன் நோ மேனேஜர் நேரவா என்கிட்ட பேசு போய்டு, விட்டு கொடுக்குறதும் விட்டு கொடுக்காததும் என்கிட்ட இருக்கு. அதனால் சொல்கிறேன் ராஜலட்சுமி அவர்களே, நீ வந்து என்னுடைய ஒரு சகோதரி மாதிரி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியும். எங்கள் வீட்டுக்கு கூட கூப்பிட்ருக்காரு ரெண்டு பேரும், ஆனால் நான் இதெல்லாம் எதிர்பார்த்து கூப்பிடல, முதலே கூப்பிட்டேன். பட் இப்போ பார்த்தியா பேனர் வரைக்கும் நீ வந்திருக்க, ஞாபகம் வச்சுக்க, இதான் மெயினாக நிற்கிற பேனரில். ஏன்னா வியாபாரம் எங்கேயும் அங்கே தான் கேஷ் பண்ணுவாங்க சினிமா, அதனால் நீ நல்ல பெரிய அளவில் வந்து கேரக்டர் மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணி செய். இப்போ எல்லா பெரிய ஹீரோஸ் கூட சில பேர் அக்காவை நடிக்கிறீங்களா? ஆமாம், நடிச்சிடவே நடிச்சிடாது, அக்காவை நடித்த கடைசி வரைக்கும் அக்கா தான். அது எவனோ ஒருத்தன் வந்து நம்மளை கெடுப்பான் கெடுத்து கொண்டுட்டு அவன் தியாகம் பண்ணிகிட்ருப்பான், யார் ஹீரோ, அதனால் சொல்கிறேன் தியாகம் பூரா நீ பண்ணுவேன். இந்த மாதிரி படம் செலக்ட் பண்ணு, அது எனக்கு தெரில அடுத்த படம் எப்படி பண்ண போகிறார் டைரக்டர்னு தெரில. அண்டு சுசீந்திரனுடைய தயாரிப்பு அவர், சுசீந்திரன் அருமையான டைரக்டர்ன்றது இவர் சொன்ன கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். புரியுதா? அது மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு தைரியமாக நடி, நடிக்கவே வேணாம், நீ வந்து நின்னா போதும், அதான் நடிப்பு. அந்த படத்தில் கதையை கேட்டேன்,